இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு தானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மறையானே போற்றி போற்றி, புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மீதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாளிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிவலி திருவாத ஊரத்திருத்த ஆள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமீலா இன்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோவனாகுவானும் குரு. அப்பர் சுவாமிகள் அருளிய நான்காம் திருமுறை, பதிகை எண் 29 தானே. தலம் திருச்செம்பொன்பள்ளி, திருப்பாட்டு எண் 4. நான்காவது திருப்பாட்டுக்கு தொகைப்பொருள் சொல்கிறோம், பொழிப்புரை. இத்தலத்தில் தந்தையாய் தாயாய் அனைவருக்கும் கொடை கொடுப்பவராய், ஞான வடிவாய், தேவர்களெல்லாம் 4வது மந்திரம் தானே, எங்கள் தந்தையே நீயே எங்களுக்கு அடைக்கலம் தருவாய் என்று முன் நின்று வழிபட்டு துதிக்க அவர்கள் உள்ளத்தில் மங்களமூர்த்தியாக இருப்பவர் இறைவன். இந்த மந்திரத்தில் தானவன் என்று ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு தானம் செய்பவன் அர்த்தம். ஞானமூர்த்தி என்பதற்கு பதமுத்திகளுக்கு மேலான அப்படி ஆத்தி இதில் கொடுத்துடலச்சு மருந்து, பதமுத்திகளுக்கு மேலான பரஸ்வரூபம் என்று பெயர். அதை ஞானமயம் என்று சொல்லலாம், துரியம் என்று சொல்லலாம், நம்ம அடிக்கடி சொல்றது அப்படியே இருக்கு, அருள்நிலைன்னு சொல்லலாம். துரியம் அருள்நிலை ஞானம் சொல்லுவோம் அல்ல நம்ம அடிக்கடி, அது அப்படியே இருக்குது. ஞானமூர்த்தின்னு சொன்னா இவ்வாறு சொல்லணும், பரஸ்வரூபம், ஞானமயம், துரியம், அருள்நிலைன்னு சொல்லணும். ஆனந்தமூர்த்தின்னு சொன்னா துரியாதீதம். இருக்கு என்ற சொல்லுக்கு ரிக்வேதம் என்றும் பொருள். எல்லா வேதங்களையும் குறிப்பது என்றும் பொருள். நீயே சரணம் என்று போற்றி புகழும் தேவர்களுடைய சிந்தையில் இறைவன் சிவமாக இருக்கிறார். நீயே சரணம் என்று போற்றி புகழ்ந்து போற்றி புகழும் தேவர்கள் சிந்தையுள்ளே சிவார்ப்பணம், இறைவன் சிவமாக இருக்கிறான்.
முதல்ல குறிப்புரைக்கு ஏதாவது விளக்க வேண்டுமென்று பார்க்கலாம். குறிப்புரையே நல்லா இருக்குது. தானவன் என்பது இறைவன் தானம் புரிபவன் என்ற குறிப்பை தருகிறது. லட்சுமிகிட்ட கொடுத்த சிவராத்திரிக்கு தானே. சரி, எத்தனை ரூபா? 500 ரூபா போட்டுறதா? சரி, அந்த என்ற குறிப்பு அது தானவன்கிறதுக்கு எதை தானமாக கொடுக்கிறான் என்ற கேள்வியை எழுப்பணும். இறைவன் செய்கின்ற, இறைவன் ஆன்மாக்களுக்கு கொடுக்கின்ற எல்லாமே தானம்தான். அதனால அருளை வழங்குபவன் சொன்னாலே போதும். அந்த தானத்தால் எதை கொடுக்கிறான்னா அருளை கொடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டா போதும். இல்லைன்னா நீங்க என்னெல்லாம் லைக் சொன்னா இல்லை தெரியும் என்னெல்லாம் தானம் கொடுக்கிறாருன்னா நம்ம எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கோம். தனுகரண போன போகம் மந்திரம் பதம் வண்ணம் இப்படி ஆரம்பித்து எத்தனை சொல்லுவீங்க? தானம்ங்கிறது இறைவன் அருளை அருள் மூலமாக கொடுக்குற எல்லாமே என்னது தான் அப்படின்னு முடிச்சுக்கணும். இது ஞானமூர்த்தி ஆனந்தமூர்த்தி அழகான விளக்கம். நம்ம இவ்வளோ நாள் பொதுவாக சொல்லிகிட்டு இருந்தோம், ஞானமூர்த்தி என்பது பரஸ்வரூபம் என்றும் ஞானமயம் என்றும் துரியம் என்றும் அருள் நிலை என்றும் பொருள் தரும். அது அம்மையை அடைகிற நிலை. ஆனந்தமூர்த்தி என்பதுதான் சிவத்தை அடைகிற நிலை, அது துரியாதீத நிலை அப்படின்னு அழகாக காட்டுறார். நீங்கள் திருவாசகத்திலே பார்த்தீங்கன்னா அருள் பத்துக்கு பிறகுதான் கண்ட பத்து வரும், அதை ஞாபகிக்கலாம். பிறகு இருக்கு என்பது ரிக்வேதத்தை குறிக்கும், எல்லா வேதங்களையும் குறிக்கும்னு உரை கொடுத்துருக்காங்க. அது எப்படி ரிக்வேதத்தை குறிக்குங்கிறது கரெக்டு, எல்லா வேதத்தையும் குறிக்குங்கிறது எப்படி சரியாக? இன்னொரு பொருள் கூட இருக்குது, வேத மந்திரங்களுக்கே பேர் ரிக்கு தான். வேத மந்திரங்களுக்கே பேர் ரிக்கு தான். ஆமாம், அதுக்கே ரிக்குன்றது தான் பேர். வேத மந்திரங்களை ரிக்குன்ற வார்த்தையினால் சொல்லுவாங்க. ரிக்வேதத்தை ரிக்குன்னு சொல்கிறோம், எல்லா வேதத்தையும் ரிக்வேதம்னு சொல்கிறோம். அதில் கேள்வி ஒரே ஒரு இடத்துல தான் வரும். எல்லா வேதத்தையும் ரிக்வேதம்னு ஏன் சொல்கிறோம்னா, வேதத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இப்போ நம்ம 1ஆம் திருமுறையில் இருக்கிறது 2ஆம் திருமுறையில் இருக்காது, ஆனால் வேதத்தில் அப்படி கிடையாது. ரிக்வேதத்தில் இருக்கிற சில பகுதிகள் எங்கே இருக்கும்? யஜுர்வேதத்தில் இருக்கும். யஜுர்வேதத்தில் இருக்கிற சில பகுதிகள் அப்படி இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அதை பேசிக்காக பார்த்தா எல்லா வேதங்களுக்கும் பேசிக்கு இது தான். அதனால் ஒரு காரணம் அது அருணை வடிவில் உரையில் இருக்குது. அதைத்தான் இப்படி பொருள் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. தேவர்கள் இறைவனை பார்த்து நீயே சரணன் என்றார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். அவருடைய சிந்தையில் இறைவன் இருக்கிறார். அப்படி சிந்தையில் இறைவன் இருக்கிறார்னு தான் சொன்னார். அதனால் அவங்களுக்கு கிடைச்ச பயன் என்னன்னு பார்த்தா, ஒரு தேவர் அல்லாத மானிட சாதகனுக்கு கிடைக்கிற பயனை விட அவங்களுக்கு கிடைக்கிற பயன் என்னது? குறைவு தான். என்ன காரணம்னா, அவர்கள் தேவ உலகத்தில் நுகர்வதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். மானிடனைப் போல பிறவியிலிருந்து விடுபடுவதில் நோக்கமாக என்ன செய்யவில்லை? அருள்நிலை போகணும், துரிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம், துரியாதீதனை அப்படிலாம் அவங்க ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. இனி நம்ம அந்த பொழிப்புரையை பார்க்கணும். பொழிப்புரையில் என்ன சொல்கிறாரு? இறைவன் தந்தையாக தாயாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதைத்தான் திருக்கடிட்டுப்படியார் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பருங்கிறார். தந்தையாக தாயாக இருத்தல் என்பதன் பொருள் அருள்நிலை தருபவனாகவும் ஆனந்த நிலை தருபவனாகவும் இருக்கிறான். என்ன பொருள் வேணாலும் சொல்லலாம். அருள்நிலை தருபவனாகவும் இருக்கிறான், ஆனந்த நிலை தருபவனாக இருக்கிறான். தாயும் நீயே, தந்தை நீயே என்று திருமுறை சொல்லுது. திருஞான சம்பந்தர் இறைவனை அழைக்கும் போதே எப்படிதான் அழைக்கிறாரு? அம்மே அப்பான்னு அழைக்கிறாரு.
ஞானசம்பந்தர் அம்மையப்பான்னு அழைத்ததுனால அவருக்கு கிடைத்தது வந்து ஞானம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பருங்கிற இடத்துல பொருள் வேற. அங்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தனுகரண புவன போ கட்டுநிலை வீட்டு நிலை ரெண்டையும் கொடுக்கறது. அம்மையப்பராக இறைவனை சொல்லிட்டாங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ஒரே பொருள்னு நினச்சிடக்கூடாது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்னு சொன்னார். என்ன காரணம்னா, கட்டுநிலையை கொடுக்கறதும் அந்த அம்மையப்பர் தான், வீட்டு நிலையை கொடுக்கறதும் அந்த அம்மையப்பர் தான். இறைவன் அம்மையப்பராக அமரவில்லை என்றால் ஆன்மாக்கள் உலக நுகர்ச்சியில் ஈடுபடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. போகியாயிருந்து போகத்தை புரிதல் ஓரார் அருள்நந்தி சிவன் சொல்றார். யோகி, யோகி, போகி, இது எல்லாமே ஆன்மாக்களுக்காக. எனவே அம்மையப்பராக இருப்பதனுடைய நோக்கம் அருளாக இருந்தாலும் அந்த அருளை நாம் பல வகையாக என்ன செய்ய வேண்டியது வரும். சரி, அதனால் என்னது, அந்த தாயினுடைய அன்பில் ஒரு வயது அன்பு, மூன்று வயது அன்பு, ஐந்து வயதில் குழந்தையை பார்க்கிற நிலை, பத்து வயதில் பார்க்கிற நிலை, இப்படி போட்டுக்கிட்டே போனால் மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அன்பு என்ன செய்யாது, மாறாது. அந்த மாறுதல் எப்படி நிகழுதுன்னு பார்க்கணும். மாறுதல் நிகழ்தல் எப்படின்னா, அந்த உயிரின் தேவை அடிப்படையில் நிகழ்கிறது. எதன் அடிப்படையில்? அதான் இறைவன் வந்து அம்மையப்பராக இருக்கிறது உயிரின் தேவை அடிப்படையில். ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பராக இருந்தது, அங்கே என்ன வேணும், ஞானம் வேணும், அம்மையப்பராக வந்தார். திருக்குளிட்டுப்படியாரில் அம்மையப்பர்னு சொல்றது அந்த உயிருக்கு தேவையான கட்டுநிலையை கொடுத்து வீட்டு நிலைக்கு அனுப்பணும், அதை சொல்றார். இப்படி அதை நம்ம பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கொடை வழங்குபவனாக இருப்பவன் என்பதற்கு பொருள் சொல்லிட்டோம், ஞான வடிவம் சொல்லிட்டோம். தேவர்கள் வணங்குகிறார்கள், தேவர்கள் எங்கள் தந்தையே என்று சொல்லுகிறார்கள். திருநாவுக்கரசரே இறைவனை தந்தைன்னு சொல்லிட்டு தேவர்கள் எங்களுக்கு தந்தையே என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இறைவன் கொடை வழங்குகிறான், எதனால் வழங்குகிறான்னு ஒரு கேள்வி கேட்டவனா, தந்தையாக இருக்கிறனால வழங்குகிறான். அந்த காரண காரிய தொடர்புன்னு சொல்லுவாங்க. என்ன தொடர்பு? காரிய தொடர்பு. கொடை வழங்குகிறான், எதோ தந்தையாக இருக்கிறான்னு வழங்குகிறான். தேவர்கள் ஏன் தந்தைன்னு கூப்பிட்டாங்க? கொடை வாங்கலாம், அதனால் அப்பான்னு கூப்பிட்டாங்க. ஞானசம்பந்தரே அப்பான்னு கூப்பிட்டதுனால தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது, சும்மா நின்றுட்டு இருந்தாருன்னா கிடைச்சிருக்காங்க. அதை இதில் நாம் எடுத்துக்கொள்ளணும். தேவர்களும் இவ்வாறு அழைத்தார்கள் சிவாயினவர். ஆனாலும் அப்பா, அப்பர் தந்தைன்னு சொன்னதுக்கும் தேவர்கள் தந்தைன்னு சொல்கிறதுக்கும் ஞானசம்பந்தர் தந்தைன்னு சொல்கிறதுக்கும் திருக்கழிட்டுப்படியார் தந்தைன்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடுன்னு சொல்கிறத வர தன்மை நோக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுல தான் அந்த கல்வி இருக்குது. தேவர்கள் என்ன சொல்லி புகழ்ந்தாங்கன்னா, எங்களுக்கு அடைக்கலம் தருவாயின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. அடைக்கலம் தருவாயினா என்ன அர்த்தம்? அடைக்கலத்தில் ரெண்டு வகை இருக்குது. தேவர்கள் அடைக்கலம் என்பது தவறு செய்துட்டு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்ட்டு வருவது. மானிடர் அடைக்கலம்ங்கிறது இந்த பாசத்திலிருந்து விடுபட்டு நாம் இதிலிருந்து தப்பித்து இறைவன் திருவடிக்கு போவதற்காக அடைக்கலம் தேடுவது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்து விஷம் வந்து ஓடின மாதிரி மானிடர் ஏதும் ஓடின வரலாறு கிடையாது, நம்மகிட்ட கிடையாது. இருக்குதா? இந்த மானிடர்கள்ட்ட அந்த வரலாறு கிடையாது. தேவர்கள் அடைக்கலம் தேடுறது எப்படின்னா, தவறுகளை தெரிந்தே செய்துவிட்டு காப்பாற்று என்று ஓடுவது. என்ன இது ஏன் அவர்களுக்கு நிகழ்கிறதுனா, அவர்களுக்கு போகத்தில் இருக்கிற நாட்டம் இதற்கு காரணமாகிறது. இறைவன் வேணும்னா இந்த தேவர்களை போன்ற அடைக்கலம் தேடுதல் வராது. ஆனால் மானிடர்கள் யார் வேணுங்கிறாங்க? இறைவன் வேணும் என்று சொல்லும்போது அடைக்கலப்பத்தே பாடுறாரா? மாணிக்க வாசகர் அடைக்கலப்ப, நான் என்ன உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, மாணிக்க வாசகர் அடைக்கலப்பத்துக்கும் தேவர்கள் நாங்கள் அடைக்கலன்னு சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிட்டா இப்போ
ஆமாம், இவர்கள் வந்து சிவபெருமானை முன்னிறுத்தாமல் தங்களை முன்னிறுத்தி என்னத்தையாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டு கடைசியில் அப்பாக்கிட்ட ஓடி வந்து நிற்கிற மாதிரி நிற்கிற நிலைமை தேவர்களுக்கு. மாணிக்கவாசகர் அப்படி கிடையாது. மாணிக்கவாசகர் அடைக்கல பொத்து பாடுறாருன்னா அது வீடு பேறு வேண்டி பாடுவது. இந்த உலகிலிருந்து விடுபட அவர்கள் உலகில் சிக்கி கொண்டு அடைக்கலம் தேடுபவர்கள். இதையெல்லாம் அப்பர் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறாரு. மிக அரிய ஒரு பதிகம் ஆக இது இருக்கிறது. இறைவன் தேவர்கள் உள்ளத்தில் மங்களமூர்த்தியாக இருக்கிறார். தேவர்கள் உள்ளத்தில் இருக்கிறாருன்னு சொன்னார. தவிர அவர் இருந்ததுனால தேவர்கள் என்ன அனுபவிச்சாங்க, என்ன அடைஞ்சாங்க, எந்த நிலைக்கு போனாங்கங்கிறதெல்லாம் யார் பதியலை? அப்பர் சுவாமிகள் சொல்லலை. ஏன்னா இறைவன் உள்ளே இருந்தாலும் அவங்க பெருசாக ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாங்க, அடைய மாட்டார்கள். மந்திரத்தை சொல்லி பார்த்துட்டு அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். தந்தையும் தாயும் ஆகி தானவன் கொடுப்பவன் அர்த்தம். ஞான மூர்த்தி முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்கு சொல்லி எந்த நீ சரணம் என்றங்கு இமயவர் பரவி ஏத்த சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பொன் பள்ளியாரே. தேவர்களுடைய சிந்தையில சிவமா இருந்தாரு. தேவர்களை சிவமாக்கல மறந்துடக்கூடாது. புரியுதா? சைவ சித்தாந்த மாதிரியே இருக்குது இவருடைய பாட்டு. அடுத்த மந்திரம் ஐந்தாவது மந்திரம். நெய்தல் நிலத்தில் பூக்கள் மணங்கமழ்கின்றன. நீர்வளம் உடையதாக இருக்கிற நீர்வளம் உடைய பகுதியில் சேற்றில் தாமரைகள் பூக்கும் வயல்கள் நான்கு பக்கமும் இருக்கிறது. இத்தலத்தில் இறைவர் கங்கை சூடியவராய் தன் அன்பர்களிடத்தில் தாமும் அன்பு செய்பவராய் உமை பாகராய். அஞ்சாவது மந்திரத்தில் அவ்வளோ அற்புதமாக குருவை வெளிப்படையாக கொண்டு வரார். உமை பாகராய் கொடிய பாம்பினை இடையில் கட்டியவராய் திருநீர் அணிந்த அழகருமாய் இருக்கிறார். குறிப்புரை பார்த்தோம்னா குறிப்புரை அதில் எதுவுமே இல்லை. அந்த அதே அதை அப்படியே ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. மந்திரத்தை சொல்லுங்க, விளக்கம் எழுதலாம். ஆருடை சடையர் போலும் அந்த வரியை பிடிச்சிடுங்க. அன்பரு கண்பர் போலும் இப்படி ஒரு வரி கிடைக்கிறது கஷ்டம். அன்பரு கண்பர் போலும் கூருடை மெய்யர் போலும் கோளர அறையர் போலும் நீருடை அழகர் போலும் நெய்தலே கமலும் நீர்மை சேருடை கமல வேலி திருச்செம்பொன் பள்ளியாரே. எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாள் முழுவதும் படிச்சுட்டே இருக்கலாம் தேவாரம். பொருள் பார்க்கலாம். இறைவன் கங்கை உடையவராக இருக்கிறார். அது இறைவனுடைய பேராற்றலை காட்டுகிறது, பெருங்கருணையை காட்டுகிறது. பெருங்கருணை என்பது இறைவன் கங்கையை சடையில் வாங்கலைன்னா உலகம் அழிஞ்சிருக்கோங்கிறாங்க. அது ஒரு கருணை. பிறகு யாருக்காக அந்த கங்கை வர சம்மதிக்கிறாரு? பகிரதனுடைய முன்னோர்கள் ஆன்மா மேல் கொண்டாக்கரை. பிறகு அதுலேயே நம்ம அந்த நீலகண்டம் மாதிரியே ஒரு பொருள் எடுக்கணும். கங்கையினுடைய முனைப்பையும் அடக்கணும்.
கங்கை என்ன செய்கிறது? மிக வேகமாக என்ன செய்கிறது? வருகிறது. அது ஒரு, அதை ஒரு தேவரா தானே நம்ம பார்க்கிறோம், கங்கா தேவி. அது சடையில் வந்து என்ன செய்கிறது? அடங்கி போகிறது. சடையில் வந்து அடங்கி போகிறது. முனைப்பு அடக்குதலாக எடுக்கணும். ஆங்காரம் தவிரார் என்று இருவர் தேடியதுக்கு என்ன சொன்னாங்களோ, பொதுவாக இறைவன் இந்த இருவர் தேடியது, நீலகண்டம், கங்கை, இது எல்லாத்துக்குமே கான்செப்ட் எந்த எதோட சேர்த்து எடுக்கணும், முனைப்பு தவிர்த்தல் சேர்த்து எடுக்கணும் என்று சொல்றார். அன்பருக்கு அன்பர் போலுங்கிறது ஒரு சாதாரண சைவ சித்தாந்த வரி கிடையாது. இது கிடைக்காது உங்களுக்கு சித்தாந்தத்தில். ஆன்மா இறைவன் மேல அன்பு காட்டினது நிறைய இருக்கும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் வருதுல்ல, அதெல்லாம் வந்து கண்ணப்பர் அன்பு காட்டினது இருக்கும். கண்ணப்பர் மேல இறைவன் அன்பு காட்டின வரி கூட பிடிக்கிறது கஷ்டம். புரியுதா? அன்பருக்கு இறைவன் அன்பு, ஆன்மா அன்பு காட்டும் போது இறைவன் அன்பு காட்டுவாருங்கிற வரி வந்து அபூர்வம். அதில் இந்த வரி ஒரு முக்கியமான வரி. அன்பருக்கு அன்பர் போலும். இது சிவஞான போதத்தில் 12 நூற்பாவில் ஒரே ஒரு இடத்துல குறிப்பாக வரும், வெளிப்படையாக வராது, குறிப்பாக வரும். இந்த வரியை கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் நல்லது. அன்பருக்கு அன்பர் போலும். ஒரு மணி நேரம் பேசலாம் அந்த வரியை மட்டும். இந்த அன்பருக்கு மாரியம்மன் கோயிலில் சொல்லியிருக்கிறோம். அன்பருக்கு அன்பர் என்பது, அன்பருக்கு அன்பர் என்பது என்ன பொருள் என்றால், இறைவன் கட்டுநிலை உயிர் மேல் அன்பு காட்டுவார், ஆனால் அது மறைப்புவாக நின்றுதான் அருள் காட்டுவார். உமாபதி சிவாச்சாரியார் சொன்னது போல, சினம் மருவு திரோதாயின்னு சொன்ன மாதிரி, அது இறைவன் கோபமாக இருக்கிற இடம். மறைப்பு சக்தி வந்து கோபத்தோடு தான் இருக்கும். நம்ம 15 வரைக்கும் அம்மாவுடைய கோபத்துக்கு தான் அதிகமாக உள்ளாக இருக்கிறோம். ஏன்னா அறியாமல் செய்த தவறுகள். யாருக்கு டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்போம்? ஒரு 25 ஆன பிறகு ஒரு ஹாலில் உட்காந்து, நமக்கு 25 அம்மா உட்காந்தா இவனையெல்லாம் 15 வரைக்கும் சமாளிக்கிறதுக்குள்ள மெண்டலே ஆகிட்டேன் அப்படின்னு யார் சொல்லுவா? ஆமாம், மறைப்பு சக்தியாக இருக்கும்போது. புரியுதா? அதற்கு பிறகு அதுவே அருள் சக்தியாக மாறுற. இதை படிக்கிறதுக்கு பேர் தான் அன்பருக்கு அன்பர்னு அர்த்தம். மறைப்பு சக்தியாக இருக்கும்போது இறைவன் உயிர் மேல் அன்பு காட்டுகிறார், ஆன்மா இறைவன் மேல் அன்பு காட்டுகிறது. இறைவன் அன்பு முழுமையானது, ஆன்மாவினுடைய அன்பு முழுமையற்றது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியமாக கவனமாக படிக்கணும். இறைவன் வச்ச அன்பு உண்மையானது. 15 அம்மா நம்ம மேலே காட்டின அன்பு உண்மை, ஆனால் நாம் அம்மா மேலே காட்டின அன்பு முழுமை கிடையாது. உண்மை தான், முழுமை கிடையாது. அதிகமாக சண்டை தான் போட்டிருப்போம். புரியுதா? சண்டை தான் போட்டிருப்போம். இறைவனுடைய அன்பும் அருளும் மறைப்பு சக்தியும் கேவலத்திலிருந்து நம்மளை எடுக்கும் போதே தொடங்கிருதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. கேவல கிடக்கையில் கருணை திருநோக்கம் அப்படின்னு பண்டார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. கேவல கிடக்கையில் கருணை திருநோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம நயனத்தீக்கை இன்னைக்கு படிச்சுட்டு இருந்த ஒரு புஸ்தகத்தில், நயனத்தீக்கைனா நோக்கு அப்படின்னா நம்ம தீட்சை கொடுக்கறதுல மட்டும்தான் வச்சு பேசுகிறோம். மறைப்பே இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் மறைப்பு சக்தியே என்னது தான், நோக்கு தான் அப்படின் சொல்லியிருக்காங்க. மறைத்தலே நோக்கு தான். அந்த இந்த உயிரை கேவலத்திலேருந்து எடுக்கணும்னு சாமி பார்த்தா தானே நம்ம வெளியே வர முடியும். இப்போ ஒரு நம்ம ஒரு கூட்டத்தில் மோடியே வந்திருக்கிறாரு, அவரை பார்க்கணும்னா அவர் நம்மளை பார்த்தா தானே அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லுவார். அது வரைக்கும் நம்ம அவரை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அவரை பார்க்கணும், அவருக்கு கை கொடுக்கணும்னு ஆசைன்னா அவர் யாரை பார்க்கணும்? அதே தான். அப்போ இந்த நோக்கு என்பது எப்பவே நிகழுதுன்னு போட்டிருக்குது அந்த நூலில், பண்டார சாஸ்திரத்தில். இறைவன் உதவ ஆரம்பிக்கும் போதே நோக்குங்கிறது தொடங்கிறது. அந்த நோக்கு முழுமையாக பயன்படுறது குருவாக வரும்போது. ஆனால் மறைப்பு நிலையிலிருந்து விடுபட்டு வீட்டு நிலைக்கு வர்றோம். அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கட்டுநிலையிலிருந்து விடுபட்டு அருள் சக்திக்கு உள்ள வரும்போது தான் நாம் செய்கிற பணிகளே வந்து உண்மையான பணிகளாகிறதுன்னு சொல்கிறாங்க.
அதை தான் நம்ம உபாயம் உண்மைன்னு பிரிக்கிறோம். மறைப்புக்கு உட்பட்டு நாம் செய்கிற பணிகள்லாம் உபாயங்கள் தான். இப்போ நம்ம கோயிலுக்கு வர்றவங்க பெரும்பாலும் எல்லாரும் ஞானம் வரணும், மோட்சம் வரணும், இறைவன் திருவடிக்கு போகணும்னு யாரும் வர்றாங்களா? ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. இப்போ மாரியம்மன் கோயில் திருவிழான்னா பூவோடு எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, அடி இழந்து நடக்கிறாங்க. அது எல்லாமே வீடு பேர் அடையணும்ட்டா? அப்போ அதெல்லாம் என்ன நிலையில் நடக்குது? கட்டு நிலையில் நடக்குது. கட்டு நிலையில் அவங்க மறைப்பு சக்திக்கு உட்பட்டு செய்கிறாங்க. அதில் அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா, மறைப்பு சக்திக்கு உட்பட்டிருக்கிற காலத்தில் நாம் செய்த பணிகள் எதாகாதுன்னு போட்டிருக்குது. பணிகள் ஆகாது, ஆகாதுன்னு போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு செய்கிற பணிகளை தான் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களா? மாணிக்க வாசகரே என்னுடைய பணியை இறைவன் ஏற்பாரா? ஏற்க மாட்டாங்கிறாரு. பிறகு கட்டு நிலையில் செய்கிற பணி எப்படி பணியாகும்? அதே அன்பருக்கு அன்பர் போலும் என்று சொன்னார். எனவே அன்பருக்கு அன்பர் என்பது ஆன்மா ஞானம் பெற்ற பிறகு இறைவன் உதவுவது. ஆன்மா ஞானம் பெற்ற பிறகு இறைவன் அந்த உயிருக்கு உதவும் போது உயிரினுடைய அன்பும் உண்மையாகிறது, இறைவனுடைய அன்பும் முழுமையாக பயன்படுகிறது. அந்த ஆன்மா பயன்படுத்திக் கொள்ளுகிறது. ஞானம் ஈசன்பால் அன்புங்கிற இடத்துல உட்கார்ந்து யோசிக்கணும், சும்மா யோசிச்சா புரியாது. பயன்படுகிறது. கண்ணப்பன் அய்யனார் புராணத்தை எடுத்தீங்கன்னா, அவர் அன்பு முழுமையானது, இறைவனுடைய அன்பு அவர் முழுசாக பயன்படுத்திக்கிட்டார். புரிஞ்சிட்டா உங்களுக்கு? இவ்வளோதான். அந்த புராணத்தை நம்ம என்னுடைய கோணத்திலேயே பேசியிருப்போம், இந்த கோணத்தில் பேசணும். அவருடைய அன்பு அவர் முழுசாக பயன்படுத்திக்கிட்டார். 6 நாளையில் அந்த அன்பினுடைய பயனை அனுபவிச்சிட்டார். 6 நாளில் இறைவன் அவரிடத்தில் பேசுகின்ற அளவுக்கு கொண்டு வந்துடுறார். இறைவன் தன் அருகில் நிற்கும்படியாக சொல்லுகின்ற இடத்துக்கு வந்துடுறார். கண்ணப்பருக்கு ஒரு துன்பம்னா தாங்க முடியாத இடத்துக்கு யார் போயிடுறார்? ஆனால் கட்டு நிலையில் நம்ம துன்பப்படும் போது இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. டாக்டர் வந்து கத்தி வச்சு அருகிறனா இருக்கும்போது பார்த்துட்டு தான் இருக்கிறாரு கட்டு நிலையில். ஆனால் அதே கண்ணப்ப நாயனாருடைய அவர் தானே, அவர் கண்ணை எடுக்கிறத யாரால தாங்க முடியல. இதுக்கு பேர் தான் அன்பருக்கு அன்பர்னு பொருள். அன்பருக்கு அன்பர் இதை நீங்கள் நீட்டணும். இது அப்படி உள்ளே போனால் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். சுந்தரருக்கு தூது போனது, இதே தான் அன்பருக்கு அன்பர் தான். ஆமாம், அது வேறு வேறு கோணத்தில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சும்மா உரைகளை வச்சுக்கிட்டு யாரோ எழுதுனதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் பயன்பட மாட்டோம். நம்ம நம்முடைய தனித்தன்மை போயிடும். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, நீங்கள் சித்தாந்தமாக இருக்கலாம், திருமுறையாக இருக்கலாம், உரைகளை வச்சு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 மடங்கு பின்னால் போயிடுவோம். உங்களுக்கு அது சரியாக தெரிஞ்சதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஒவ்வொரு நான் தான் சொல்லலை, 24 ஹவரில் உங்கள் உயிர் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறேன் புது செய்தி, என்ன செய்தி? 24 ஹவரில் உங்கள் உயிரில் என்ன மாற்றம் வருதுன்னு நமக்கு தெரியணும். அதுமாரி எதை பேசினாலும் என்ன நினச்சி பேச சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இந்த மந்திரம் நமக்கு பேசுவதுக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம்? 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை பேச சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை பேசணும். இதை சொல்கிற வேலை வந்தது என்னத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது. எழுதுங்க. அந்த அன்பருக்கு அன்பர் போலுங்கிற இடத்துல தான் சுந்தரருக்கு தூது போகிறார். சுந்தரர் அன்பர், இறைவன் அன்பர், ரெண்டு பேர் அன்பும் சுந்தரர் அன்பு காட்டினார். இறைவன் அன்பை அவர் முழுதாக பயன்படுத்தி கொண்டார். என்ன போகிற அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு? ஆமாம், சொல்கிற வேலையை செய்கிற அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டார். புரியுதா? ஏவலாளன் அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டார், பயன்படுத்தி கொண்டார். அதைதான் திருநாவுக்கரசருக்கு பொதி சோறு சுமந்தது. இறைவன் மேல் அன்பில் கோயில் கோயிலாக போனார், அவர் மேலே அன்பில் அவர் சோறு சுமந்தார். இதை நீங்கள் விரிச்சிங்கன்னா அழுதுருவான், அழுது கண்ணீர் வடிச்சிருவான். அதுக்கு பேர் தான் திருமுறை பேசுறதுன்னு பேர். அதே தான் சுந்தரருக்கு திருக்கச்சூரில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. திருக்கச்சூரில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. அதே தான் முதலை உண்ட பாலனை மீட்டது. அங்கேயெல்லாம் ஏன் அற்புதங்கள் ஏன் நடந்ததுன்னா, நாம் ஏன் அற்புதம் செய்ய முடியலைன்னா, நம்முடைய அன்பில் முதல்ல முழுமை இல்லை. அதனால் இறைவன் கொடுக்குற அன்பை நம்மளால் முழுசாக என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அதனால் அதில் வந்து அற்புதங்கள் நிகழ்கிறதில்லை. அங்கே அப்படி கிடையாது. இவங்க அன்பு முழுசாக இருக்குது, இறைவன் அன்பு என்ன செய்யுது? முழுமையாக வருகிறது. இப்போ நீங்கள் திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு நான் ஒரு 10 லட்சம் ரூபா தர்றேன் வியாபாரம் பண்ணுங்கன்னா அதுக்கு சம்மதிக்கிறவன் இருப்பான். அது சிலர் என்ன சொல்லுவானா, நான் ஒரு டெய்லி 2000 3000 வச்சு டேன் ஓவர் பண்ணுறவனுங்க, இதெல்லாம் ஏதாவது மாட்டிக்கிட்டுனா நான் என்ன ஆயிடுவேன்,
கடன்காரனாக இருந்து அதை வாங்கிறதுக்கு மறுப்பான். அவனை நம்பி எதாவது கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பேங்குகளெல்லாம் போய் நம்ம லோன் கேட்டால் ஏன் தரமாட்டாங்கிறீங்க, தரமாட்டேன்னு சொல்கிறான். நல்ல பேங்க்லேயே தரமாட்டேன்னு சொல்லுவான், நல்ல மேனேஜரே தரமாட்டேன்னு சொல்லுவார். ஏன் கட்டுறது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான்னா அந்த பணத்தை சரியாக பயன்படுத்துகிற தொழிலதிபருக்கு கொடுக்கறதுக்கு விரும்புவான். ஒரு 100 பேருக்கு கொடுக்கறத ஒரே தொழிலதிபர்கிட்ட கொடுத்தா ஒரு 100 பேருக்கு வேலை கொடுப்பாரு. பணமும் என்ன செய்யும், கரெக்டாக ரிட்டர்ன் ஆகும், சரியாக பயன்படும். புரியுதான், கேட்குறவரும் சரியாக இருக்கிறாரு, கொடுக்குறவங்களும் சரியாக இருக்கிறோம் அப்படி நினச்சி கொடுக்கறதுக்கு சில பேங்குகளில் பணத்தை தேக்கி ஒரே ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நின்று இதை பார்க்கணும். அதான் அன்பருக்கு அன்பருங்கிறது. அதே இதில் அன்பருக்கு அன்பர் போலுங்கிறது சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான இடம். அது ஆனந்த நிலைக்கு, அதுவும் அருள் நிலை தான், ஆனந்த நிலைக்கு முந்தைய நிலை. இப்போ போன மந்திர உரையில் பார்த்தீங்கல்ல, அருள் நிலை, அருள் நிலைனாலும் ஞானம்னாலும் துரியம்னாலும் நம்ம எழுதுறது அப்படியே இருக்குது போன இதுக்கு முந்தைய மந்திரத்தில். இதுவும் ஆனந்த நிலை கிடையாது, என்ன நிலை தான், அருள் நிலை தான், அருள் நிலை தான், அருள் நிலையாக பார்க்கணும். அருள் நிலை என்பதனால அம்மை பாகத்தையும் சொன்னார், கூருடை மெய்யர் போலும் சொல்லியிருக்கிறாரு. நாகத்தை அறையில் அணிந்திருப்பதை சொல்லியிருப்பது அவன் குண்டலினி சக்தி, சுத்தமயா சக்தி போன்ற சக்திகளை குறிக்கிறது. இறைவன் மாயையை இயக்குதல் என்று கூட பொருள் வைத்துக்கிடலாம். இந்த தலத்தில் 4 பக்கங்களிலும் நெய்தல் மலர் மலர்ந்திருக்குங்கிறாரு. நீர்வளம் உடைய சேற்றில தாமரை பூத்திருக்குங்கிறார். நீருடை அழகர் போலும் நெய்தலே கமலும் நீர்மை சேருடை கமலவேலி. அந்த இடம் ரொம்ப முக்கியம். நீருடை அழகருக்குன்னு பொருள் சொல்லல, நெய்தலே கமலுங்கிறதுக்கு நெய்தல் பூக்கள் பூத்து கிடக்கிறது. திருச்செம்பன் புள்ளி நெய்தல் நிலமும் மருத நிலமும் கலந்து வருது. தமிழில் திணை மயக்கம்னு சொல்லுவாங்க, மயக்கம்னா கலப்புன்னு அர்த்தம். சில இடங்களில் முல்லை நிலம் மட்டும் இருக்கும், சில இடங்களில் மருத நிலம் மட்டும் இருக்கும், சில இடங்களில் ரெண்டுமே செஞ்சுருக்கோம், கலந்துருக்கும். நீங்கள் இந்த நில வர்ணனைகள், இந்த திணை மயக்கங்களெல்லாம் படிக்கணும்னா திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணம் படிக்கணும். பெரிய புராணத்தில் ஐவகை நிலங்கள், ஐவகை நில மயக்கங்கள் அதிகமாக பேசப்பட்டது எந்த புராணத்தில் தான், திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் தான் பேசியிருக்காங்க. இது நல்லா கவனிக்கணும். நெய்தல் மலரும் பூத்திருக்குங்கிறாரு, மருத நிலத்தில் தாமரை பூத்திருக்குங்கிறாரு. இதை மாணிக்கவாசகர் சொன்னதிலிருந்து பார்த்தோம்னா ஏன் சொன்னார்னு இதுக்குள்ளே சொல்லிடலாம். செற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ், அதே மீனிங். மாணிக்கவாசகர் சொன்ன சேர் வருது, மாணிக்கவாசகர் சொன்ன தாமரை வருது, மாணிக்கவாசகர் சொன்ன தாமரை பூத்திருக்குது, அவர் சொன்ன மாதிரியே வயல்கள் இருக்குது, இவர் 4 புறமும்னார், அவர் சூழும்னார். அது ஏங்கிறத மாணிக்கவாசகரை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு பொருள் சொல்லிடலாம். மாணிக்கவாசகர் அதை எந்த இடத்துல பதிவு செய்கிறார் அந்த வரியை? செட்டியதர் கமலங்கள் மலருந்தன் வயல் சொல் திருப்பெருந்துறையுரை சிவபெரு ஏற்றுயர் கொடியுடையா எம்முடைய எம்பெருமான் பள்ளி திருப்பள்ளி எழுச்சியில் சொல்கிறார். சரியா? அப்போ நாம் இதையே எதை எதில் வச்சு பார்க்கணும், திருப்பள்ளி எழுச்சியில் வச்சு பார்க்கணும். திருப்பள்ளி எழுச்சி என்பது அதை திருவம்பாவைக்கு என்ன இலக்கணமோ அதே தான். ஆன்மா இருள் மலத்தில் விடுபட்டு ஞான சூரியன் உதயமாகி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஞானம் இதுக்கு முந்திர மந்திரத்தில் வந்தாச்சு. ஞான சூரியன் உதயமாகி அருள் நீரில் திளைத்தல் என்ன நிலை தான் இதில் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறோம். கரெக்டாக இருக்குது, 100%. அருள் நீரில் திளைத்தல் சொல்லணும். அருள் நிலை என்பது துரிய நிலை, துரிய நிலை. அந்த துரிய நிலையில் கரமலர் மொட்டித்து, முக்கியமான சொல்லிட்டு இருக்கேன் உங்களால் சொல்ல முடியல, கரமலர் மொட்டித்து அந்த இருதயம் மலர் தான் தாமரை மலர்தல். இருதயம் மலர என்பது தான் தாமரை மலர்தல்.
தேவர்கள் அகத்து வழிபாடு செய்ததை சொன்னார், இங்கேயும் அதையே சொல்கிறாரு. எனவே இந்த தாமரை என்பது சாதனம், சாதன பயன்கள் எல்லாவற்றையும் சொல்லி நேராக திருப்பள்ளி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவையில் போய் சரியாக பொருந்தி சிவஞான போதத்தில் எட்டாம் நூற்பாவில் போய் பொருந்தோம். குரு எப்போ வருவார்னா, மேல் சரியகிரியா யோகங்களை செய்துளி ஞானத்தை காட்டுவதற்கு வருவார். யோகம் முடியும் போது வருவார். இந்த தாமரையினாலே யோக குறிப்பு தான். நீங்கள் ஆதாரங்களை எல்லாம் எதா வர்ணிக்கிறீங்க? ஆதாரங்களை எல்லாம் தாமரையாக தானே சொல்கிறீங்க? நான்காம் ஆதாரத்தை தாமரைன்னு தானே சொல்கிறீங்க? ம், எல்லா ஆதாரத்தையும் தாமரைன்னு சொல்கிறோம். அந்த யோக குறிப்புக்குரிய தாமரையை சொல்கிறாருன்னா, யோ அந்த தாமரைக்கு யோக குறிப்புக்கு அடுத்த குரு வருகை ஞான நிலை. அத குரு வருகையை தான் நீருடைய அழகர்னு சொன்னார். குரு வந்து என்ன செய்தார்னு சொல்லலை, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நிலை வந்துட்டு அருள் நிலை எட்டி இருக்கிறது. இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம் வந்து அதுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு பேசியாச்சு. இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதத்தை சொல்ல வேண்டியதில்லை. திருவம்பாவின் திருப்பள்ளி அடித்து சொல்லிட்டாலே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம் தான். அப்போ அதற்கு அடுத்து அந்த சத்தினி பாதம் யாராக மாறி வரும்? குருவாக மாறி வரும். அந்த குருவாக வர்றதை தான் குருன்னு தான் சொன்னார். வேறு எதுவுமே சொல்லலை. அதுதான் அதில் இருக்கிற அழகு. இறைவன் நீருடைய அழகராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த தலத்தில் இருக்கிற இறைவன் என்று பதிவு செய்வதை பார்க்கிறோம். அடுத்த வகுப்பில் இதற்கு முந்தைய மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா பார்க்க வேண்டியதே இல்லை. அருள்நிலை இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அருள்நிலைகளை வச்சு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முந்தைய மந்திரத்தில் அதாவது துரியாதீத நிலை பேசியிருக்கிறார். நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸில் இருக்குன்னு சொன்ன உங்ககிட்ட. ஞானம் யோகம் கிரியை சரியை அப்படி போயிட்டுருக்குது. ம், அதுக்கேற்றபடி தான் இந்த சேரு தாமரை எல்லாம் வயல்கள் எல்லாம் வர்றது அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துக்கிடணும். அது வந்து அடுத்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது முழுமையான திட்டம் நமக்கு கிடைக்கும் என்று இந்த தேவார பகுதியை நிறைவு செய்வோம். சிவாயினம்.